அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் குலதெய்வ கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும், அல்லது உங்கள் குலதெய்வ கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழா அல்லது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் வீட்டில் இருந்து கொண்டே இந்த சின்ன வழிபாட்டை செய்து வரும்போது நம் குலதெய்வம் நம்மளை தேடி நம் வீட்டிற்கு வருவார்கள். அதற்கான சிறிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம். கோவில் திருவிழாவோ அல்லது கும்பாபிஷேக பத்திரிகை கொடுத்திருப்பார்கள். அந்த பத்திரிகையில் எத்தனை மணிக்கு கும்பாபிஷேகம் நடக்கும், எத்தனை மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் என்பது விளக்கம் கொடுத்திருப்பார்கள். அதை பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தமாக துடைத்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் அதிகாலையில் குளித்து முடித்தவுடன் குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வத்து படத்தை வைத்து துடைத்து, ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் குங்குமம் வைக்கலாம், பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசனை நிறைந்த மலர்கள் போட்டு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். உங்கள் குலதெய்வம் கோவிலில் தெய்வத்துக்கு என்ன படையல் செய்வார்களோ அந்த படையல் வீட்டில் செய்ய வேண்டும். அசைவும் கூடாது. பொங்கல், சுண்டல் இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் வைக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு 101 ரூபாய் காணிக்கை முடிந்து வைக்க வேண்டும். முக்கியமாக ஒரு கலசத்தில் குலதெய்வத்தை நினைத்து தண்ணீர் வைக்க வேண்டும். அந்த தண்ணீரில் மஞ்சத்தூள் சிறிது பச்சை கற்பூரம் போட்டு வைக்க வேண்டும். உங்கள் குலதெய்வம் கோவில் எந்த நேரம் பூஜைகள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டி வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து முடிந்தவுடன் அந்த தெய்வத்தின் படத்திற்கு நேராக அமர்ந்து அந்த தெய்வத்தின் உருவப்படத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த திரு உருவப்படத்தை உங்கள் மனதில் பதிய வைத்து வேண்ட வேண்டும். உங்கள் குலதெய்வம் நீங்கள் வேண்டும்போது கண்டிப்பாக அவர்கள் செவி சாய்ப்பார்கள், உங்கள் வீட்டிற்கு கண்டிப்பாக வருவார்கள். பூஜையை முடித்துவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் சாப்பிடலாம். 101 ரூபாய் காணிக்கையை நீங்கள் எப்போ கோயிலுக்கு செல்கிறீர்களோ அந்த நேரத்தில் அந்த காணிக்கையை உங்கள் குலதெய்வ உண்டியலில் செலுத்திவிட வேண்டும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது குலதெய்வத்திற்கு பெண் தெய்வமாக இருந்தால் பட்டு சேலை அல்லது பட்டு மாதிரி இருக்கிற சேலை அல்லது காட்டன் புடவைன்னு சொல்லுவாங்க, அந்த புடவை வாங்கலாம். மஞ்சள் குங்குமம் வளநாடி வளையல்கள் உங்கள் தெய்வத்திற்கு எந்தெந்த பொருள் வைத்து எடுத்துட்டு செல்வீர்களோ அந்த பொருள்கள் அனைத்தும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக அம்மனாக இருந்தால் ரோஜா பூ மாலை அல்லது மல்லிகை பூ மாலை வாங்கி கொண்டு செல்லலாம். ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம், திருநீர், மாலை வாங்கி கொண்டு செலுத்த வேண்டும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு அம்மனுக்கு பொங்கலிட்டு படையலிட்டு முடிந்து வைத்த காணிக்கையை அம்மனுக்கு செலுத்திவிட்டு அங்கு இருந்து ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும். தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். வெள்ளி செவ்வாய்க்கிழமை அன்று அந்த தீர்த்தத்தை எடுத்து அதில் துளசியோ அல்லது பச்சை கற்பூரம் போட்டு வீடெல்லாம் தெளித்து விடலாம். குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். தண்ணீரை கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணீரை 1 வருடம் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க எப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களோ போகும்போதெல்லாம் 1 பாட்டில் தண்ணீர் வாங்கி கொண்டு வந்து, அதாவது உங்கள் குலதெய்வம் கோயில் உள்ளே குளம், கிணறு, பைப்பு, பம்பு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வரணும். அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து 1 பாட்டில் எடுத்து கொண்டு வந்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போறீங்களோ திரும்ப அதே மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உட்காந்தே இருப்பாங்க. குலதெய்வம் கோவில் திருவிழாவுக்கோ அல்லது கும்பாபிஷேகத்திற்கு செல்ல முடியாதவர்கள்
இந்த பரிகாரத்தை வீட்டிலே செய்து குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு அழைத்து வரலாம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. நன்றி, வணக்கம்.